வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் பத்தின நோட்டிபிகேஷன் கிடைச்சிட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும் விதமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஏதாவது சொல்லணும்னா அதை கமெண்ட்ல எழுதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட நிலத்துக்கான பட்டாச்சிட்டாவை உங்களுடைய மொபைல் போன்லேயே எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கூகுளில் போயிட்டு பட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நில உரிமை பட்டா அண்ட் புலப்படம் அப்படின்னு, அதாவது இ சர்வீசஸ் .tn.gov.in வருது இல்லைங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மாவட்டம் தேர்வு செய்கன்னு வருது இல்லைங்களா, அங்கே போய் உங்களுடைய மாவட்டம், அதாவது உங்களுடைய நிலம் அமைந்திருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பகுதி வகை கிராமப்புறமா நகர்ப்புறமா அப்படின்னு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வட்டம் தேர்வு செய்யணும் வருது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நிலம் அமைந்திருக்கக்கூடிய அந்த வருவாய் வட்டம் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதற்கடுத்து கிராமம் தேர்வு செய்யணும் வருது இல்லைங்களா, அதில் வந்து உங்களுடைய நிலம் அமைந்திருக்கக்கூடிய வருவாய் கிராமம் எது அப்படின்னு நீங்கள் தேர்வு பண்ணணும். அதற்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டா எடுக்கிறதுக்கே மூன்று விதமான ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களுக்கு பட்டா எண், உங்களுடைய நிலத்திற்கான பட்டா எண் தெரியும்னாக்கா பட்டா எண்ணை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டா எண் தெரியாது, எனக்கு புல எண் தான் தெரியணும், அதாவது சர்வே நம்பர் தான் தெரியும்னாக்கா நீங்கள் புல எண் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து பட்டா எண்ணும் தெரியாது புல எண்ணும் தெரியாது, எனக்கு வெறும் பெயர் மட்டும்தான் தெரியும், அந்த பட்டாதாரரோட பெயர் மட்டும்தான் தெரியும்னாக்கா அது வந்து நீங்கள் அவருடைய பெயர், அதாவது பெயர் வாரியான தேடல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எனக்கு பட்டாயன் தெரியும், அதனால் நான் வந்து பட்டாயன்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த பட்டாயனை வந்து அந்த கட்டத்துக்குள்ளே வந்து நீங்கள் டைப் பண்ணிட்ட பிறகு அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் பதிலீங்களா, அங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த அங்கீகார மதிப்பை வந்து இதுக்குள்ளார டைப் பண்ணணும் கட்டத்துக்குள்ளே. டைப் பண்ணிட்ட பிறகு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ சிட்டா வந்து வந்துடுச்சு. இப்படி தான் மிக எளிமையாக வந்து நம்ம ஈஸியாக வந்து பட்டா சிட்டாவை நம்மளுடைய மொபைல்லேயே நம்ம பார்க்க முடியும். சரி, மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.